மதுரை மாநகரில் ஜெகிந்துபுரம் ராமையா தெருவில் உள்ள யோகிராம் சுரத்குமார் குருச்சேத்திரத்தில் ஆகஸ்ட் மாதம் 28, 29, 30 ஆகிய தேதிகளில் இறைநிறை வாழ்வழி இயக்கம் பயிற்சி முகாம் தொடங்கியது. இந்த குருச்சேத்திரம் ஒரு தெய்வீகம் நிறைந்த, பக்தி நிறைந்த, தானங்கள் நிறைந்த ஒரு குருச்சேத்திரமாகும். இங்கே உள்ளே நுழைந்தவுடன் ஆதி விநாயகர் பெருமான் அல் பாவித்து இந்த குருச்சேத்திரத்தினுடைய நுழைவாயிலில் பகவான் யோகிராம் சுரத்துக்காரனுடைய பொன்மொழிகளும் அருள்மொழிகளும் ஆசிரிக்கப்பட்டு நம்மளை பக்தியுடனும் வரவேற்கின்றன. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராய் என்ற நாமம் இந்த கலியுலகத்திலே அவருடைய ஆசியாலும் அவருடைய நாமமும் அவருடைய ரூபமுமாக நம்மளை ஆசீர்வதித்து அரவணைத்து அன்பையும் ஆனந்தத்தையும் நமக்குள் அவர் உண்மையை உருகொண்டிருப்பதாக உணர்கின்ற வகையிலே அவர் அவருடைய வீடத்துக்கு முன்னால் அவரே அமர்ந்திருந்து நம்மளை வரவேற்கின் ஆசீர்வாதம் செய்கின்றார். ஒரு அற்புதமான தெய்வீகமும் கமலும் இந்த குருச்சேத்திரத்தில். நாம் இப்போ உள்ளே நுழைகின்றோம். இங்கே நாமமும் நாமம் ஜபிப்பதும் அன்னதானமே இங்கே பிரதானமாக இங்கே வழங்கிக் கொண்டிருக்கப்படுகின்றது. அமுதசுரபி கோசாலை அமைந்து பசுக்களுக்கும் இங்கே மூலியமாக தான தர்மங்களும் பகவானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பாலும் அன்னதற்கு தேவையான தயிரும் மோரும் இங்கே கோசாலியமாக பெறப்படுகின்றது. ஸ்ரீ சுவாமியார் சொல்லக்கூடிய நம்ம யோகிராம் சுரத்குமார் உயரத்திலே நாம் ஏறி சென்றார். இங்கு முன்னே தியானிப்பதற்கும் அமைதி அமர்வதற்கும் நாமம் ஜெபிப்பதற்கும் அமைதியின் சொர்க்கமாக விளங்குகின்றது. இந்த பகவான் கருவறைக்குள் அனைவரும் சென்று சுற்றி வரவும் அங்கே நாமஜபங்களும் உச்சரிப்பில்லாமல் அந்த நாமஜபத்தை எழுதிக்கொள்கின்ற மாணவ செல்வங்களும் அங்கே இருக்கின்றார்கள். நாமமே பிரதானமாக இங்கே உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நாமத்தாலே நம் மனம் அமைதியும் அடைகின்றது, மௌனம் அடைகின்றது, தன்னையும் உணர்ந்து விடுகின்றது. இந்த நாம ஜபம் யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராயா என்று சொல்ல சொல்ல நம் வாழ்க்கை ஜெயமாக மாறிவிடுகின்றது. இங்கே பாண்டிருக்கணும் ருக்குமிணையும் என்ற நிலையில் நமக்கு அருள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் பாதங்களும் இங்கே திருவடியை சரணமடைய வேண்டும், குருவடியும் சரணடைய வேண்டும், குருவருளும் திருவருளும் இங்கே நீக்கமர வருகின்ற பக்தர்களுக்கு குறைவில்லாமல் கிடைத்து கொண்டிருக்கின்றது.
அவருடைய உருவச்சிலை அவரே நேரடியாக அமர்ந்து நமக்கு அருள் பாவிக்கின்ற ஒரு உணர்வோடு இங்கே மெய்சிலிக்கின்ற விதமாக தன்னை மறந்து நம் உள்ளம் அவரைப்போல் வெண்மை புரிந்தியாக சுத்தமாக எந்த விதமான சலனம் இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் மனம் ஒடுங்குகின்ற ஒரு உணர்வு இவருக்கு முன் வருகின்ற போது எல்லா பக்தர்களுக்கும் அணிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட குருக்ஷேத்திரத்தில் நாம் இங்கே கண்டிப்பாக ஒரு முறையாவது விஜயம் செய்து அங்கே நடக்கின்ற நாம ஜபத்திலும் அன்னதானத்திலும் பங்கு கொண்டு அவருடைய பகவானுடைய அன்பையும் அருளையும் பெற்று ஆனந்தத்தில் வாழ்வு நம் விளைபெற ஆரோக்கியமும் பெற்றிட அவரை என்றென்றும் வணங்குவோமாக. பகவான் அருளாலும் குருவின் ஆசையாலும் முதல் நாள் முகாம் இனிதே நாமத்துடன் தொடங்கியது. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராய, யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராய. முகாமில் வந்து வருகின்ற அன்பர்களுக்கு கருப்பிளைமோர் மற்றும் சிகப் அவள் கடலை லட்டுடன் தொடங்கியது. இயற்கை சொல்லலாம், மரம் செடி கொடிகள் எல்லாமே இயற்கை, எல்லாமே இயற்கை தான். அப்ப அந்த இயற்கை எங்கு எதாவது எங்கிருந்து வந்து பஞ்சபூதத்து சேர்க்கை, என்னது பஞ்சபூதத்துடைய பஞ்சபூதங்களால் ஆனதான் இந்த இயற்கை. விரோதம் கொள்வது சரியா, குறை சொல்வது சரியா? அப்போ உங்கள் சாப்பிடும்போது உங்கள் நாக்கு என்ன பல்ல கிடச்சிருக்கா? சரி, பல்ல நாக்கு கிடச்சிருக்கா? கடிச்சிருக்கல. சாப்பிடும்போது செய்யும்போது தெரியாதுல்ல, உங்கள் நாக்கு பல் கடிச்சிருக்கீங்க, படிக்க படிக்கலையா? அதான் சமாதி, உட்கார்ந்துருக்க அவசியம் இல்லை, அதுவும் சமாதி தான். என்னைக்கு வந்து இறைநிலை தத்துவத்தில் நீங்கள் சமனாக இருந்தால், ஆதியோடு சமனாக இருந்தால் சமாதி. நீ இயக்கத்தில் இருக்கிறீங்க, லைஃப்பில் எல்லா கடமைகள் இருக்கு, செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி செய்தால், நீங்கள் சரியாக செய்தால் சகஜங்களை சமாளிக்கிறது, சகஜங்களை சமாளிப்பீங்க, சகஜம் இருப்பீங்க, ஆனால் சமாளி இருப்பீங்க. எப்போ இந்த நெருப்பு தத்துவத்தில் இருந்தால் ஆகாய்ங்கிறது எப்படி உதாரணம் சொல்கிறேன்னா, நீங்கள் திரை இருக்குது, திரைக்குள்ள படம் தெரியுது, படம் கூட தெரியுதானே, எல்லா காட்சி தெரியுதானே, திரையெல்லாம் படம் தெரியுமா? ஆகாயம் இல்லாமல் எந்த பூதம் இயங்காது. இந்த நாலு பூதமும் ஆகாயத்தை அடிப்படை கொண்டு தான் ஆகாயத்தை பிளே கிரவுண்ட், அதை வைத்துக்கொண்டு விளையாடுது. அப்போ திரையில் காட்சி நடக்குது, எல்லாம் அந்த இது நடக்குது, திரையில் நடக்குது. இப்போ திரைக்குள் இருக்கின்ற காட்சி எல்லாமே திரை தான். அதே மாதிரி இந்த ஆகாயக்குள்ளே நிறைஞ்சி இருக்கு, ஏங்கிச்சு. சரி, படத்தில் வந்து தீ எரியுது, மழை பெய்யுது, ஃபைட் நடக்குது, குஞ்சர் காட்சி, குஞ்சர் கொண்டாட்டம் நடக்குது, திரைக்கு எதாவது பாதிக்குமா? திரைக்கு எதாவது அஃபெக்ட் ஆகுமா? திரை அப்படியே இருக்கிற மாதிரி. அப்போ நீங்கள் எது நடந்தாலும் பாதிக்கப்படாமல் இருந்தால் அது ஆகாயத்தில் இருக்கீங்க, இருக்க முடியுதா? இதை பார்த்தாலும் பாதிப்பு. அப்போ பாதிக்கப்படாமல் இருக்க என்ன அர்த்தம்னா, நீங்கள் சகித்துக் கொள்கின்றதாக இருப்பான். எப்போ சகித்துக் கொள்றீங்களோ அப்போ தான் பாதிப்பு அடையலாது. பாதிப்பு அடையலை என்றால் சகித்துக் கொள்வீர்கள், சலிப்பே இருக்காது. ரொம்ப போட்டாலும் வார்த்தையோடு வாசல் பிடிக்கும். அப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு சுவைக்கு தேவையானதை நம்ம சேர்ப்போம். இப்போ பொதுவாக வந்து இல்லை, கடை பார்த்துக்கலாம், சாப்பிடும் போது என்ன பண்ணோம். அப்போ ஒரு புஷ்பா, புஷ்பா என்ன செய்யப்பீங்க, வீட்டில் காரம் செஞ்சுருக்கீங்களா? காரத்துக்கு குஞ்சு போட்டு இருப்பீங்களா? இப்ப
இழக்கக்கூடிய சமநிலை, குற்றங்குறை காணாதீர்கள், பாதிக்கப்படாமல். நோ அஃபெக்ட் வித் எஃபெக்ட், நோ அஃபெக்ட் வித் எஃபெக்ட். சரி, அதுக்கு போயிட்டான். நோ அஃபெக்ட் வித் எஃபெக்ட் எழுது தமிழ் மொழி. பாதிக்கப்படாத ஆனாலும் என்ன பண்ண, இது செயலாட்டம். பாதிக்கப்பட்ட செயலாட்டம் வேணுமா, தூக்கமா? சரி, அது போயாச்சு. ஐயா, சரி, போட்டேன். அவர் போட்டது, இவர் போட்டது, என் போட்டது, இவ்வளோ வச்சு யோசித்தேன். இந்த புடப்பட்டதைய பாதி விஷயம் போயிடும். உசுறு போட செய்ய கழிச்சா கிடைக்காட்டேன். செய்யணும். உசுறு உசுறு பிரச்சனை இல்லையா? அப்போ அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஆனால் எஃபெக்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்த ஒரு மனநிலைக்கு தான் சொல்கிறோம். அப்போ இந்த பஞ்சபதி தத்துவத்தோடு செய்யலாம், அஃபெக்ட் ஆக மாட்டேங்க. எஃபெக்ட் காட்டு. அப்போ அந்த எஃபெக்ட் என்னது, எப்படி காட்டு? அறிவோட. அப்போ அறிவாட்டம் ஓம்கார் தத்துவத்தை இருந்தீங்கன்னா அறிவாட்டம் போட்டாப்போம். அப்போ அது அறிவு வளர்ப்போம். அடுத்து அது இறைநிலை வளரும். இப்போ ஏழு தத்துவங்கள் பேசுவோம். அப்போ பஞ்சம் தத்துவப்படி இரவு தூங்கி புறம் முன்னாடி என்ன எப்படி வந்து காற்றில் காற்று ஆகாயத்தில் தூங்கி காற்றில் விழித்து நெருப்பில் உழைத்து நீரில் எடுத்துக்கிட்டு பூமியில் சாப்பிடணும். இப்போ பூமியில் இருக்கிறது என்னது, நீருக்கு போய் நெருப்பில் வாழ்ந்துட்டு காட்டில் இதமாக சாப்பிட்டு நைட்டு ஆகிறது தூங்கிடும். அப்போ உணவுகளில் பண்ண பாயிண்ட் பார்த்தோம். அது இருந்துச்சு. எப்படி சாப்பிட்றீங்க இன்றைக்கி? நல்லா இருந்தால் தான் எப்படி சாப்பாடு? எல்லாம் அசதி இருக்கா? அது தூக்கம் இல்லை இல்லை, சுற்றுப்பா இருக்குல்ல, அதுக்கு இருந்து வித்தியாசம் தெரியல இல்லையா? ஆ, அப்போ எனர்ஜியாக உயிரோட்டமாக இருந்துட்டு இருக்கு. அப்போ உணவு எடுத்துருக்கீங்க. அடுத்து வந்து